என்ன ஸ்ரீஜா, நாம தான் அபிக்கு தெரியாம கோவில்ல சாமி நகையை திருடி அபியை மாட்டி விடுறதுக்காக அவளுடைய பேக்ல அவளுக்கே தெரியாம நகையை போட்டோம். அது தெரியாம அவளும் நகையை எடுத்துக்கிட்டு அவ வீட்டுக்கு போயிட்டா. அப்புறம் எப்படி அபி பேக்ல போட்ட நகை திரும்ப கோவிலுக்கு தானே வந்திருக்கும்? சாமி நகை எடுத்து என் பேக்ல போட்டு என்ன மாட்டி விடுற அளவுக்கு கீழ்த்தரமான வேலையெல்லாம் நீங்க தான் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். நான் நினைச்சபடியே நடந்துருச்சு. நீங்களா திருந்தவே மாட்டீங்களா? உங்களுக்கு நான் என்னையோ சஞ்சீவியோ நிம்மதியா இருக்க விடுங்கன்னு எத்தனை வாட்டி சொல்றது? நானும் நீங்க குடிக்கிற கூல் ட்ரிங்க்ஸ்ல விஷத்தை வச்சிருக்கேன்னு சொல்லி பயமுறுத்தியும் பார்த்துட்டேன். அப்பவும் நீங்க ரெண்டு பேரும் திருந்தல. உங்களால என்னதான் பண்றது? அந்த நகை மேட்ரு மாதிரி இனிமே நீங்க என்ன என்ன பண்ணாலும் என்னால உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. நான் சஞ்சீவ் கூட சேர்றத உங்களால தடுக்கவே முடியாது. என்ன, நான் உங்களை பத்தி கொஞ்சம் கூட கவலையே இல்லாம இருக்கேன்னு பாக்குறீங்களா? எனக்கு இப்ப ஒரு பெரிய சப்போர்ட் கிடைச்சிருக்கு. என் பேக்ல இருந்த சாமி நகை எப்படி திரும்ப கோயிலுக்கு போயிருக்கோம்னு உங்களுக்கு பெரிய குழப்பமா இருக்குமே. சாமி நகை திரும்ப எப்படி கோயிலுக்கு போச்சுன்னு நான் சொல்றேன். ஐயோ, என்ன எப்படி சொல்றா? நான் அபி வீட்டுக்கு வந்து சாமி நகை எடுத்ததெல்லாம் இவ பாத்துருப்பாளோ? என் அக்கா அனுதான் நான் போலீஸ் கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு என் பேக்ல இருந்த சாமி நகைய திரும்ப எடுத்து கொண்டு போய் கோயில வச்சிருக்கா. அப்பாட, நல்ல வேளை அபிக்கு நம்ம மேல சந்தேகம் வரல. இவளோட அக்கா தான் இதை பண்ணதான் நினைச்சுக்கிட்டு இருக்கா. இனி எனக்கு உங்களை பத்தி எந்த கவலையும் இல்ல. ஏன்னா உங்களை என் அக்கா பாத்துப்பா. நீங்க பண்ண தப்புக்கான தண்டனையையும் என் அக்கா உங்களுக்கு கொடுப்பா. என்னது அனுவா, என்ன சொல்றா இவன்? சஞ்சீவ் கூட உன்னால சேர முடியாததால ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்து இருந்து யோசிச்சு யோசிச்சு நீ லூஸ் ஆயிட்டியா என்ன? அதனால்தான் அனு அது இதுன்னு இஷ்டத்துக்கு உளற. உயிரோட இருக்கிற உன்னாலேயே எங்களை எதுவுமே பண்ண முடியலையே. செத்து போன அனு வந்து எங்களுக்கு என்ன பண்ண போறா? சிரிங்க, நல்லா சிரிங்க. நீங்க இப்போ சிரிச்சா மட்டும்தான் உண்டு. இதுக்கப்புறம் என் அக்கா உங்களை சிரிக்கவே விட மாட்டா. இன்னைக்கு நைட்டே எங்க அக்கா வருவா, வந்து உங்க தூக்கத்தை கெடுப்பா. கூடிய சீக்கிரம் சஞ்சீவ் மனசை மாத்தி சஞ்சீவ்க்கு எல்லாத்தையும் புரிய வச்சு என் அக்கா சஞ்சீவ் கூட என்ன சேர்த்து வச்சிருவா. இதெல்லாம் நீங்க பார்க்க தான் போறீங்க. வரட்டுமா? ஏன் ஸ்ரீஜா, நாம தான் அனுப சாமியார் வச்சு கட்டுப்படுத்தி வச்சிருக்கோம்ல, அப்புறம் அவ எப்படி அபி பேக்ல இருந்த சாமி நகையை கொண்டு வந்து கோவில்ல வச்சிருப்பா? ஒருவேளை அனு திரும்பி வந்துட்டாளோ? அப்படிலாம் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லம்மா. இவ ஏதோ உளறா. அது எப்படி இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா சொல்ற? பேயால கோவிலுக்குள்ள எப்படிமா வர முடியும்? ஆமால, அபி பேக்ல இருந்த நகை கோவிலுக்கு போனதுக்கு வேற யாரோ காரணமா இருக்காங்க. அது யாருங்கிறத கூடிய சீக்கிரமே நான் கண்டுபிடிக்கிறேன். ஜெயிலர் சார் ஊருக்கு போனவர் இன்னும் திரும்பி வரல. அவர் சொன்ன மாதிரி எங்க வீட்ல இருந்து யாரும் என்ன வந்து பார்க்கல. ஜெயிலர் சார் எங்க வீட்டுக்கு போனாரா இல்லையானே தெரியலையே. என்ன பண்றது சார்? சார் சொல்லு பாண்டி.
ஒன்றும் இல்லை, ஜெயிலர் ஊருக்கு போனார்ல, திரும்பி வந்துட்டாரா இல்லையா? அது வந்து பாண்டி, அவர் ஊருக்கு போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுப்பா. சார் என்ன சொல்றீங்க, அவருக்கு என்னாச்சு? உயிருக்கெல்லாம் ஒன்றும் ஆபத்து இல்லை, ஆனா உடம்பு பூரா நல்லா அடிபட்டு இருக்குப்பா. அவர் எந்திரிச்சு நடக்கவே ஒரு மாசம் ஆகும்னு டாக்டர் சொல்லியிருக்காருப்பா. அதனால அவரு ஒரு மாசம் லீவு போட்டிருக்காரு. நீ என் எதிரியாவே இருந்தாலும் ஜென்யூனான ஆளுன்னு நினைச்ச, ஆனா நீ அப்படி இல்ல. அப்படின்னு நேத்து நைட்டு ரொம்ப கேவலமா நடந்துகிட்டு எங்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்ட. என்ன சொல்ற நீ? நைட் எங்க அக்கா வருவா, அனு உயிரோட இருக்காங்கறத எங்களுக்கு நம்ப வைக்கிறதுக்காக நீ அடியாளுங்களை அனுப்பி கரண்ட் கட் பண்ணி எங்களை ஆளை விட்டு அடிக்க வச்சிருக்கல. வலிக்குதே. இந்த மாதிரி கேவலமா நடந்துக்கிறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? நான் உங்களை அடிக்கிறதுக்கு எந்த அடியாலையும் அனுப்பல. நான் சொன்ன மாதிரி எங்க அக்கா அனுதான் வந்து உங்களை அடிச்சிருக்கா. நீங்க பண்ண பாவத்துக்கு எல்லாம் உங்களுக்கு இந்த அடி எல்லாம் ரொம்ப கம்மி தான். ஆனா இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க பாருங்க, இப்ப கூட ஒன்னும் கெட்டு போயிடல. நீங்க என்ன பழி வாங்குற வேலையெல்லாம் நிறுத்திட்டு ஒழுங்கா இந்த ஊரை விட்டு போயிடுங்க. என் அக்காவும் உங்களை ஒன்னும் பண்ணாம விட்டுருவா. இல்ல நான் போக மாட்டேன், உன்னை பழி வாங்கியே தீருவேன் அப்படின்னு அடம் பிடிச்சிங்கன்னா என் அக்கா உங்களை அடிச்சு இந்த ஊரை விட்டு விரட்டிடுவேன். பாத்துக்கோங்க. நீ எங்களை ஆளை வச்சு அடிச்சுட்டு உங்க அக்கா எங்களை அடிச்சான்னு சொல்லி எங்களை பயமுறுத்த பாக்குறியா? இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் கிடையாது. ஆனா ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. நீ கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த பண்ணி உன் சஞ்சீவ உன்கிட்ட இருந்து நான் பிரிச்சு காட்டுவேன். இந்த ஊரை விட்டு உன்னை விரட்டி காட்டுவேன். சரி, முடிஞ்சா செஞ்சு பாருங்க. நானும் உங்களை என் அக்கா கிட்ட இருந்து எப்படியாவது காப்பாத்தணும் தான் நினைக்கிறேன். ஆனா நீங்க முடியாது. உங்க அக்கா கிட்ட நாங்க அடி வாங்கியே தீர்வோம்னு அடம் பிடிச்சா உங்க விதிய யாரால மாத்த முடியும்? ட்ரை பண்ணுங்க. தலங்க. என்ன ஸ்ரீஜா இப்படி சவடால பேசிட்டு போறா? நம்ம என்ன பண்ண போறோம் ஸ்ரீஜா? இப்போ நாம இவ்ளோ பண்ணியும் அந்த அபிக்கு இன்னும் திமிர அடங்கல. அந்த திமிர நான் அடக்கி காட்டுறேன். இப்பவே முத்தழக வர வச்சு சஞ்சீவை எப்படியாவது பிரைன் வாஷ் பண்ணி முத்தழகுக்கும் சஞ்சீவுக்கும் திருட்டுத்தனமாவது மேரேஜ் நடக்க ஏற்பாடு பண்ண போறேன். சஞ்சீவ முத்தழகு கழுத்துல தாலியை கட்ட வச்சு அந்த அபிய இந்த ஊரை விட்டு அடிச்சு விரட்டி காட்டுவேன். சஞ்சீவ் தான் திருட்டுத்தனமான கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டானே, அப்புறம் எப்படி முத்தழகு கழுத்துல தாலி கட்ட வைப்ப? சஞ்சீவ் ஒத்துக்காட்டியும் கூட சஞ்சீவுக்கும் முத்தழகுக்கும் மேரேஜ் நடக்கும். நான் நடத்தி காட்டுவேன். நீ முத்தழகுக்கு போன் பண்ணி நாம ரெகுலரா மீட் பண்ற இடத்துக்கு வர சொல்லு. சரி. ஹலோ முத்தழகு. ஐயோ என்ன ஸ்ரீஜா, ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த முத்தழகை இன்னும் காணோம். வந்துருவா, இருமா. இதோ
வந்துட்டா பாரு. என்ன ஸ்ரீஜா, எதுக்கு என்ன பார்க்கணும்னு சொன்னீங்க? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதான் இங்க வர சொன்னேன். என்ன முக்கியமான விஷயம்? முத்தழக, நீ உன் மாமாவை மேரேஜ் பண்ணிக்க ஜோசியரை வர வச்சு மேரேஜுக்கு மறுதி குறிச்சதெல்லாமே இருக்கட்டும், ஆனா நீ என்ன பண்ணாலும் உன் மாமாவை நீ மேரேஜ் பண்ணிக்கவே முடியாது. அந்த அபி அதுக்கு விடவே மாட்டா. நீ ஏதாவது திருட்டுத்தனம் பண்ணி உன் மாமாவை நீ மேரேஜ் பண்ணாதான் உண்டு. எனக்கும் ஆசைதான், ஆனா என்ன பண்றது? என் மாமா தான் என் கழுத்துல தாலி கட்ட ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு. நீ திருட்டுத்தனமா தாலி கட்டுற விஷயம் உன் மாமாவுக்கு தெரிஞ்சாதானே ஒத்துக்க மாட்டாரு? உன் மாமாவுக்கே தெரியாம நீ அவர் கையால தாலி வாங்கி கட்டிக்கிட்டா? என்ன சொல்றீங்க? என் மாமாக்கே தெரியாம நான் எப்படி அவர் கையால தாலி கட்டிக்க முடியும்? முடியும். அதுக்கு நான் சொல்றத நீ கேக்கணும். முத்தழகு, நீ முதல்ல ஒரு ஜோசியரை ரெடி பண்ணு. அந்த ஜோசியரை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் உனக்கும் உங்க மாமாவுக்கும் ஜாதகத்துல தோஷம் இருக்கு, அதனாலதான் தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வருதுன்னு ஜோசியரை சொல்ல சொல்லு. தோஷத்துக்கு பரிகாரமா நீயும் உன் மாமாவும் கோவில்ல வச்சு சாமி முன்னாடி மாலை மட்டும் மாத்திக்கிட்டா போதும்னு ஜோசியக்காரன உன் வீட்டுல சொல்ல சொல்லு. எல்லாரும் சாதாரணமா மாலை மாத்திக்கிறது தானே, அந்த தோஷத்தை நிமர்த்தி பண்ணணும்னா ஒத்துப்பாங்க. அப்புறம் நீ உன் மாமாவ கோவிலுக்கு கூட்டிட்டு போய் அவரு உன் கழுத்துல போட போற மாலையில தாலிய மறைச்சுவே. உன் பாண்டி மாமா மாலையில பாண்டிக்கு தாலி விஷயம் இருக்கிறது தெரியாம உன் கழுத்துல மாலைய போடுவாரு. உனக்கும் உன் மாமாவுக்கும் மேரேஜ் முடிஞ்சிரும், அவ்வளவுதான். உன் கழுத்துல தாலிய போடுவாரு. நான் என் மாமாவை ஏமாத்தி என் கழுத்துல தாலி வாங்கிட்ட விஷயம் அப்புறம் என் மாமாக்கு தெரிஞ்சா அவர் என் மேல கோவப்பட்டு சத்தம் போடுவாரு. சத்தம் போட்டா என்ன? உன் கழுத்துல விழுந்த தாலி விழுந்தது தானே, அத மாத்த யாராலையும் முடியாது. உன் மாமா கோவத்தை அதுக்கப்புறம் வேணும்னா நீ அவர் கையில கால விழுந்தாவது சமாளிச்சுக்கோ. உன் மாமாவும் உன் மேல இருக்கிற பாசத்துல உன்னை மன்னிச்சிருவாரு. அபியும் உன் மாமா உன் கழுத்துல தாலியை கட்டின விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஊரை விட்டே போயிடுவா. அதுக்கப்புறம் உனக்கு பிரச்சனையே இல்ல முத்தழகு. யோசிக்காத முத்தழகு, யோசிக்காத. உன் மாமா உன் மேல கோவப்படுவாருங்கிற ஒரு சின்ன விஷயத்த நீ பார்த்தா உன் லைஃப்ல பெரிய விஷயத்த நீ இழந்துருவ. நல்லா யோசிச்சுக்கோ. சரி, எனக்கு நீங்க சொல்றதுதான் சரின்னு படுது, நான் அப்படியே பண்றேன். நான் வரேன். அம்மா, நான் போட்டிருக்க இந்த பால்ல அபி கன்ஃபார்மா விக்கெட் ஆயிடுவா. நீ வேணும்னா பாரு. சொல்லுமா, உனக்கு நான் என்ன பண்ணணும்? நீங்க என் வீட்டுக்கு வந்து உங்க வீட்டுல நல்ல காரியம் ஒண்ணு நடக்காம தடப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதுக்கு காரணம் பொண்ணு மாப்பிள்ளைக்கு இருக்கிற தோஷம். அந்த தோஷம் கழியணும்னா நீங்க பொண்ணு மாப்பிள்ளைய கோயிலுக்கு கூட்டிட்டு போய் கோயில சுத்தி வர வச்சு மாலை மாத்திக்க வைக்கணும். அப்படி நீங்க பண்ணா தோஷமும் கழியும், கல்யாணமும் நல்லபடியா முடியும்னு சொல்லணும். என்ன, சரியா? சரிம்மா. இந்தாங்க இந்த பணத்தை வச்சுக்கோங்க. நீங்க இத சொல்லி முடிச்ச உடனே மீதி பணத்தை தரேன், வச்சுக்கோங்க. நாளைக்கு வீட்டுக்கு வந்துருங்க. சரிம்மா. வீட்டுல மாமால இருந்து எல்லாரும் இருக்காங்க,
இவங்க வெளியில போயிட்டா பிளான் சொதப்பிருமே. இந்நேரத்துக்கு குறி சொல்றவ வீட்டுக்கு வந்து குறி சொன்னா சரியா இருக்கும். வரேன்னு சொன்னா இன்னும் காணுமே. எந்த வீடு? இந்த வீடா தான் இருக்கணும். மகமாய் காத்தாய் திருசூலி அம்மா, உங்க வீட்டுல தீராத பிரச்சனை இருக்கா? சந்தோஷமா நடக்க இருக்கிற கல்யாணத்துல ஏதாவது சங்கடங்கள் இருக்கா? தீராத மனக்குழப்பம் எல்லாருக்கும் இருக்குமே. குறி சொல்றவ வந்துட்டா. இதுக்கெல்லாம் காரணம் தோஷம்தான். இந்த தோஷம் தீர மகமாயி எனக்குள்ள இறங்கி வழி சொல்ல வந்திருக்கா. ஆத்தா கிட்ட குறி கேக்குறீங்களா? இந்த தோஷத்துக்கு பரிகாரம் தேடி உங்க தீராத பிரச்சனையெல்லாம் தீந்து நிம்மதி அடையறீங்களா? ஏங்க, குறி சொல்றவங்க நம்ம வீட்டுல நடக்கிறதெல்லாம் சொல்றாங்க? ஆமா மேகலா, என்னாலே நம்ப முடியல. எல்லாத்தையும் அப்படியே கரெக்டா சொல்றா. வாங்க போய் கேக்கலாம். வாங்க வாங்கம்மா வாங்க. இந்த வீட்டுல நடக்க போற நல்ல காரியத்துக்கு ஆத்தா கிட்ட குறி கேட்டு உங்க வேதனைய நிவர்த்தி பண்ணிக்கோங்க. சரிங்கம்மா, சொல்லுங்க. என்ன பரிகாரம் சொன்னாலும் நாங்க அதை செய்யறோம். அத்தை, அவங்க தான் ஏதோ தேவையில்லாம பேசிட்டு இருக்காங்களா? நீங்களும் பரிகாரம் அதே இதுன்னு சொல்றீங்க. முத்தழகு, நீ கொஞ்சம் சும்மாரு. அவங்க சொல்றது பலிக்கும். நான் பரிகாரம் சொல்லணும்னா அதுக்கு இந்த வீட்டு ஆண் பிள்ளையோட கைய பார்க்கணும். வாங்கம்மா உள்ள வாங்க. உள்ள வந்து குறி சொல்லுங்க. நீ சும்மாரு, நீங்க வாங்கம்மா உள்ள வாங்க. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? எல்லாம் இருக்குமா? உட்காருங்கம்மா. அம்மா தாய் மகமாயி இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல வழி சொல்லுமா. தம்பி உங்க கைய காட்டுங்க. மறுபடியும் கையை காட்டுப்பா. தாயே மகமாயி, நீ சொல்றத நான் அப்படியே சொல்லிடுறேன். உங்க வீட்டுல நடக்கிற சுப காரியம் தடங்கள் இல்லாம நல்லபடியா நடக்க ஆத்தா என்ன சொல்றானா? பொண்ணையும் மாப்பிளையும் நாளைக்கு மகமாய் சந்நிதிக்கு கூட்டிட்டு போய் கோயில்ல மாலையை மாத்திக்கிடணும். அப்படி ரெண்டு பேரும் மாலையை மாத்திக்கிட்டா அவங்க மேல இருக்கிற தோஷம் கழியும். நீங்க சொல்றத நாங்க அப்படியே பண்ணிடுறோம்மா. பாண்டியும் முத்தழகையும் கோயிலுக்கு கூட்டு போய் மாலைய மாத்தி தோசத்தை கழிக்க வச்சிடறோம். ஏங்க, தட்சிணை கொடுங்க. அப்ப நான் வரேன்மா. நல்லதே நடக்கும் மகமாயி. இல்ல பாண்டி, அந்த குறி சொல்றமா சொன்ன மாதிரி நாளைக்கு கோவிலுக்கு நம்ம எல்லாரும் போவோம். நீயும் முத்தழகவும் மாலை மாத்திக்கங்க. என்னடா? சரிமா. அத்தை சொல்லு முத்தழகு. நாளைக்கு கோயிலுக்கு நானும் பாண்டி மாமன் மட்டும் போய் அந்த பரிகாரத்தை முடிச்சுட்டு வந்துடுறோமே. இது ஏன் சொல்றனா, தோஷங்கிறது சங்கடமான விஷயம். அதே இதுக்கு சந்தோஷமான விஷயம் மாதிரி எல்லாரும் போய் கொண்டாடிக்கிட்டு. முத்தழகு சொல்றது சரிதானே மேகலை? தோஷம் தானே?
பாண்டி முத்தழகு மட்டும் கோயிலுக்கு போயிட்டு தோஷத்தை கழிச்சிட்டு வரட்டும். சரி, நீங்க ரெண்டு பேரும் மட்டும் போயிட்டு வாங்க. சரிங்க அத்தை. ஏன் அபி, என் பிளான் வேலை செய்யுது. நாளைக்கு என் பாண்டி மாமாவை என் கழுத்துல தாலி கட்ட வச்சு காட்டுறண்டி. அபி வாரா சாத்தி. என்னரா சாத்தி? அபி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலான்னு தான் இப்ப வந்தேன். என்ன விஷயம்? என்ன நடந்துச்சு தெரியுமா? தாயே, நீ சொன்ன மாதிரியே சொல்லிடுறேன் தாயே. பொண்ணையும் மாப்பிளையும் நாளைக்கு மகமாயி சன்னதிக்கு கூட்டிட்டு போய் கோயில்ல மாலைய மாத்திக்கிடணும். குறி சொல்றவங்க தோஷம் இருக்கு, அதனாலதான் அண்ணனுக்கும் முத்தழகுக்கும் நடக்க இருக்க கல்யாணத்துல அபசகுணம் மாதிரி ஏதாவது ஒண்ணு நடந்துட்டே இருக்கு. தோஷம் கழியணும்னா அண்ணனும் முத்தழகும் கோயிலுக்கு போய் ரெண்டு பேரும் மாலை மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க.